சரி, ராமர் கோவிலுக்கு எந்த கருத்தும் சொல்லல, ஜிஎஸ்டிக்கும் கருத்து சொல்லல, மும்மொழி அந்த இது கொள்கைக்கும் நீ அவர் வந்து எந்த கருத்தும் சொல்லல. ஆனா இப்ப என்ன சார் திடீர்னு வந்து விஜய் சாருக்கு வந்து மக்கள் மேல அப்படி ஒரு என்ன சொல்றது அக்கறை? வர வர சொல்லிட்டு வராம இருக்காம வந்துட்டார்ல? ஆமா சார். அது ஒருவேளை இப்போ ஜெயலலிதா உயிரோட இருந்திருந்தா இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வந்து வந்திருக்கும் நினைக்கிறீங்களா? ஜெயலலிதாவோட ஆளுமை வேற, ஜெயலலிதா மாதிரி ஆளுமை இப்படி இருந்திருந்தா கமல் சார் கட்சி ஆரம்பிச்சது ஆரம்பிச்சு கூட டவுட் தான். ரஜினி சார் வந்து நான் அரசியலுக்கு வரேன் அப்படி ஒரு மீட்டிங் சொல்லி இருக்கிறதும் டவுட் தான். அதே மாதிரி விஜய் சாரும் என்னைக்கு ரஜினி சார் வாய்ஸ் கொடுத்து டீம் ஜெயிச்சோ அன்னைக்கு அவங்களுக்கு புதுசாக இருக்கான். இதுக்கு ஒரு சினிமாவில் வந்து ஒருத்தனை வரப்படாது. கமல்ஹாசனே விஜய் சாரையும் ஒப்பிடக்கூடாது, ஒப்பிடக்கூடாது. ஏன்னா ஜெயலலிதா கலைஞருக்கும் போது கட்சி ஆரம்பிச்சு வெற்றி கண்டவர் விஜயகாந்த். ஆனால் அவருக்கு அதுக்கான வணக்கம் மக்களே, நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் ரொம்பவே ஃபேமஸான டைரக்டர் பேரரசு சார் தான். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் சார். சார், அட் லாஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் சொன்ன மாதிரியே வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு. இதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? வர வர சொல்லிட்டு வராம இருக்காம வந்துட்டார்ல? ஆமா சார், அது ரொம்ப வரவேற்கிறோம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னொன்னு, ரொம்ப நாளாவே தமிழ்நாட்டு ஒரு பிரச்சனை விட்டு இருக்கும், யாராவது அரசியலுக்கு வந்தாலே இவர் அந்த மொழிக்காரு இந்த மொழிக்காரு தமிழர் இல்ல, இதெல்லாம் போயிருக்கு. அப்புறம் திராவிடத்துக்கு எதிராக போயிட்டு இருக்கோம், இதுக்கெல்லாம் முட்டுப்புள்ள வைக்கிற மாதிரி ஒரு தமிழன் வந்து கரும்போல பாராட்ட வேண்டிய விஷயம். ஒரு தமிழன் வந்து தமிழ்நாட்டுல ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. சார், ஜெயலலிதா அம்மா இருக்கிறப்போ பாத்தீங்கன்னா வந்து விஜயே வந்து அவங்க அப்பா ஆரம்பிச்ச கட்சியை வந்து கலைச்சிட்டாரு, புரியுதுங்களா? ஒருவேளை இப்போ ஜெயலலிதா உயிரோட இருந்திருந்தா இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வந்து வந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஜெயலலிதாவோட ஆளுமை வேற. ஜெயலலிதா கலைஞர் இருக்கும்போது கட்சி ஆரம்பிச்சு வெற்றி கண்டவர் விஜயகாந்த் சார். ஆனால் அவருக்கு அதுக்கான கட்சி இருந்துச்சு, பப்ளிக்ல இறங்கி போராடுற கட்சி இருந்துச்சு, ரசிகர்ல ரொம்ப நம்பினாரு, அவருக்கான இமேஜ் இருந்துச்சு. விஜயகாந்த் அப்படின்னா மக்களுக்காக போராடுவார், மக்களுக்கான தலைவர், இது இமேஜெலாம் படங்களே வந்துருச்சு, படங்களே வந்துச்சு, ஒரு படங்களே வந்துருச்சு. அப்போது அவர் திரும்பி வந்துட்டார். ஆனால் ஜெயலலிதா மாதிரி ஆளுநர் இப்படி இருந்திருந்தா கமல் சார் கட்சி ஆரம்பிச்சுக்கு ஆரம்பிச்சு கூட டவுட் தான். ரஜினி சார் வந்து நான் அரசியலுக்கு வரேன் சொன்னார், அப்படி ஒரு மீட்டிங் சொல்லி இருக்கிறதும் டவுட் தான். அதே மாதிரி விஜய் சாரும் இந்த அளவுக்கு கட்சி ஆரம்பிச்சு வருவார் அப்படின் டவுட் தான். அந்த அம்மாவுடைய ஆளுமை சொல்ல முடியாது, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி. ஆமா, இதுக்கப்புறம் சினிமால இருந்து எந்த ஹீரோ வரக்கூடாதுங்கிறதுல அந்த நமக்கு எதனால சார் அவங்க அவங்க அவங்களே சினிமாவில் வந்தனால இந்த வர முடிஞ்சு. அவங்க கொள்கை ரீதியா விதி ரீதியா பேசி பாட்டு பாடிய கட்சி வளர்த்தாங்க, சினிமால இருந்தா வந்தாங்க. அப்படியே வந்து சினிமால இருந்து வரவங்கள வந்து அதுதான் நம்ம வந்து இன்னைக்கு எந்த ஆயுதத்தை வச்சு நம்ம இன்னைக்கு ஆட்சி கொண்டிருக்கோமோ அதை நாளைக்கு தாய்க்கக்கூடாதுல. அப்ப அதுல உஷாரா இருந்தாங்க. அப்புறம் என்னைக்கு ரஜினி சார் வாய்ஸ் கொடுத்து டீம் ஜெயிச்சிச்சோ அன்னைக்கு அவங்களுக்கு உசாயிட்டாங்க, இதுக்கு ஒரு சினிமாவில் வந்து ஒருத்தனை வர விடக்கூடாது. ரஜினிக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்ததுல இன்னைக்கு திமுக திருப்பி ஆரம்பிச்ச மாதிரி வச்சு அதுவும் நமக்கு பதிவாக இருக்கும். அப்போ சினிமாக்காரங்களும் அது வரவுடா இப்படி தடுக்கிறது, தலைவன் ஒரு டைட்டில் வச்சா அது எப்படி டிஸ்டர்ப் பண்ணுறது, இனிமேல் தலைவர்கள் என்னமே அவனுக்கு வரக்கூடாதுங்கிறக்க வீட்டு வாசல் வந்து உட்கார வைக்க வைக்கிறது அலையக்கூடாது தான் நினைச்சில. அதான் அந்த மாதிரிலாம் பண்ணோம். அவங்க இப்ப இல்லாதனால கொஞ்சம் நல்லதுதான், டிஸ்டர்ப் ஆகாம போதும். சரி, ராமர் கோவிலுக்கு எந்த கருத்தும் சொல்லல, ஜிஎஸ்டிக்கும் கருத்து சொல்லல, மும்மொழி அந்த இது கொள்கைக்கும் நீ அவர் வந்து எந்த கருத்தும் சொல்லல. ஆனா இப்ப என்ன சார் திடீர்னு வந்து விஜய் சாருக்கு வந்து மக்கள் மேல அப்படி ஒரு என்ன சொல்றது அக்கறை? அது கருத்து சொல்லிருக்கணும், பார்த்து சொல்லிருக்கணும். ஓகே, நம்ம வந்து அரசியலுக்கு வர்றது நம்ம ரகசியமாக ஒரு ட்ராவல் பண்ணி திடீர்னு வந்துடுவோம் தெரிய வேணாம், அது தெரிஞ்சால் அதுக்கான தகர்க்கும் தடைகள் நிறைய வரும், தடைகள் மிரட்டல்கள். ஆமாம், அது 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 அதுவும் உண்மை தானே. அரசுக்கு வரப்புறம் தெரிஞ்சால் எப்படிலாம் முறியடிக்கிறது, படத்தை ரிலீஸ் பண்ணாமல் தடுக்கிறது, இது ஒரு குழப்பம் இருக்கும். இப்போ யாராவது அரசுக்கு வருவாங்க சார், ஒரு ஜாதி வெறியை பிடிச்சாலும் அரசுக்கு வருவாங்க,
அவங்களை ரெவடி அரைச்சு போடுவோம். நீங்க சொல்ல மாதிரி ஆக்சிடென்டா வரவங்களும் இருக்காங்க, வருவாங்க. இவங்கெல்லாம் தடை இருக்காது சார், இவங்க தடை இருக்காதுமா. இந்த நடிகர் சினிமாவுக்கு வந்தோம்னா டிஸ்டர்ப், பேங்க் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அவங்க படம் லிஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணுறது, ஷூட்டிங் நடத்துகிற அவங்களுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணுறது, சினிமா காலங்களுக்கு பெரிய வந்து பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட். மைனஸ் பாயிண்ட், ஏன்னா அவங்க கட்டோட ரிலீஸ் பண்ண முடியாமல் பண்ணுறதுக்கான சக்தி ஆளுங்கட்சிக்கு இருக்கு. ஓ, ஆளுங்கட்சி வந்து கண்டிப்பாக கைபொம்மை மாதிரி ஆக்கிடுவாங்க. ஆமாம், ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அவங்க நினச்சா ரிலீஸ் ஆகும், நினச்சா ரிலீஸ் ஆகாது, அந்த மாதிரிலாம் இருக்கு. அதில் திம்மீடு அடித்தது தலைவர் ப்ரொஃபஸர் எம்ஜிஆர் தான். ஆளுங்கட்சி திமுக உலகச்சுட்டுவாளையன் படம் ரிலீஸே பண்ணக்கூடாதுன்ட்டு ஆளுங்கட்சி வருஞ்சு கட்டுச்சு, எல்லா தேர்ட்டும் மிரட்டுச்சு. அவரு மீறி தெரியாமலே ஒரு ஊருக்கும் பெட்டி அனுப்பி ரிலீஸ் பண்ணி வச்சார். பெரிய போராட்டம், அதான் புரட்சி தலைவர். அவர் ஆளுங்கட்சி எதிர்த்து மொத்த மினிஸ்ட்ரி எல்லாருமே தடுக்க பார்க்குற போது அவர் மீறி அதை ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய கட்டு. எம்ஜிஆர் படத்துலேயே அதிக வசூல் கடைசியாக உலகச்சுட்டுவாளையன் தான், அந்த படம் தான். ஆமாம் ஆமாம், அதுக்கு அது பெருமது திமுக தான். டிஸ்டர்ப் பண்ணலாம் வந்து வசூலாக இருக்காது. இவங்க பண்ணதில் இன்னைக்கு நம்பர் ஒன் வசூல் அதுதான். அது மாதிரி சினிமாக்காரங்க அரசியலுக்கு வர இருந்தால் அவங்களை போட்டு அமைக்கிடுவாங்க, மன உடைச்சு உண்டாக்கிவாங்க, அவங்களை அரசியல் ஆசை வரக்கூடாத அளவுக்கு அவங்களை போட்டு ஊனி பண்ணுவாங்க. இதெல்லாம் சின்னத்துக்கு சின்னத்தில் இதுவே காரணமாயிரும். அது அதெல்லாம் விஜய் சாருக்கும் கலந்து அந்த மாதிரிலாம் கமல் சாருக்கு வந்தே இல்லைங்கிறேன். அவருக்கு விசுரூபம் அது வேற விஷயம் வந்தது. விசுரூபம் வந்து எழுதாமல் இருக்கும்போது டிஸ்டர்ப் ஆச்சு, எல்லா பொருளும் சேர்த்துல. இவர் விஜய் சாருக்கு அந்த என்ன ஆல்மோஸ்ட் இருக்கனால வந்திருக்காரு. இன்னொன்று சொல்ல மாதிரி கருத்துக்களை தான் சொல்கிறேன். ஏன் சொல்லணும்னா, நம்ம இப்போ சொல்ல போனால் அது பிரச்சனை ஆகிட்டு நம்மளை அரசியலுக்கு வச்சு அரைக்க விடாத அளவுக்கு என்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணுவாங்கங்கிறது தெரியும். ஆனால் சைலண்டாக காய் நிறுத்தி இதுக்கப்புறம் பேசலாம். திருப்பாச்சி அருவாலை போட போகிறாங்க, இதுக்கு பேசி தான் ஆகணும். பேசுகிறாங்களோ பேசி தான், பேசலைன்னா பார்த்துரும். இது வரைக்கும் பேசாது ப்ளஸ் இருக்கலாம், இதுக்கப்புறம் பேசாமல் தான் மைனஸ் ஆகும். கருப்பு சிவப்பு சைக்கிள் தான் மக்கள் மத்தியில நிறைய கருத்துக்கள் வந்து கிளம்பிட்டு இருந்தது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, நம்ம கமல் சார் வந்து ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி டிவி எல்லாம் உடச்சு பயங்கரமா பேசினாரு. பேசிட்டு பாத்தீங்கன்னா இப்ப வந்து டிஎம்கேயோட கூட்டணி வைக்க போயிட்டாரு. இப்ப விஜய் சாரும் பாத்தீங்கன்னா அதே வரிசையில வந்து ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவரும் கடைசியா வந்து போய் சேர்ற இடம் டிஎம்கேவா இருக்குமோ? ஊழலை ஒழிப்புங்கிற ஊழல்கிட்ட ஒளிஞ்சுக்கிறோங்கிறது வேற. கமல் சார் வந்து ஊழல்கிட்ட போய் ஒளிஞ்சுக்கிட்டார், ஒளிஞ்சுக்கிட்டார், ஒளிஞ்சுக்கிட்டார். அதனால ஒழிப்போம் ஊழலில் வந்து. இன்னொன்று ஊரில் சொல்லுவாங்க, அந்த செம்பு ஒழிச்சு வச்சிடறா, அந்த டம்ளர் ஒழிச்சு வச்சு ஆறு தெரிய பதுக்கி வைக்கிறது. அந்த ஊழல் ஒழிப்போம் கூட அப்ரூவ் இருக்கலாம். ஊழல் ஒழிச்சு வச்சிருவோம், யாரும் தெரியாம. இந்த ஒழிப்போன்றது கிடையாது, ஒழிச்சு வைக்கிறது தானே. கிராமத்து வாசல் சொல்லுவாங்க, ஓகே வரான் செம்பத்துக்கு உள்ளே வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒழிச்சு வைங்கிறது. அதில் சொல்லியிருக்கலாம், கமலாசன் சொல்லியிருக்கலாம். கமலாசனையும் விஜய் சாரையும் ஒப்பிடக்கூடாது, ஒப்பிடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார், அதுக்கு மக்கள் செல்வாக்கு ஜாஸ்தி வரலாம். ஏன்னா அவர் நிறைய நல்லது பண்ணார். அப்புறம் ஒரு நடிகன் வந்து படங்களை தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல, அதில் தெரிஞ்சுவோம் அவங்களுடைய எண்ணம் கொள்கை குவாலிட்டிஸ் எப்படி சொல்றீங்க. நீங்க வந்து விஜயகாந்த் சார் படம் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, மக்களுக்காக சேவை பண்றது, மக்களை காப்பாற்றணும், மக்களுக்காக, நாட்டுக்காக தீவிரவாதத்தை எதிர்த்து இருக்கும், ஏழை மக்களுக்கு, ஏழை ஜாதின் ஏழை மக்களுக்காக இருக்கும். எல்லா படங்களையும் சமூக நீதி இருக்கும். போலீஸ்கார இவர் ஹீரோ வந்து போலீஸ்காரன் தப்பான இருப்பான், அப்போ போலீஸ் மேல தவறு இருக்கு, அதுக்கு எதிரான இருக்கும். எல்லாத்துலையுமே உங்களுக்கு காவல்துறையில் உள்ள ஒரு ஒழுங்கினத்தை சொல்றது, மந்திரி தப்பா இருந்தான்னா அவனுக்கு எதிராக போராடுறது, சிவப்பு மல்லி, எத்தனை படங்கள், எல்லா படங்களையும் பாருங்க. நாட்டை காப்பாத்துறக்கும், மக்களை காப்பாத்துறக்கும், ஏழை மக்களுக்காகவும், சட்டத்தை காப்பாத்துறதுக்காகவும், இதுதான் விஜயகாந்த் படமா இருந்தது. அதனால அரசு பண்ணார், அதனால மக்கள் அரசுக்கு அவர் நம்புனாங்க. அதனால நீ இறந்த பண்பும் எந்த தலைவனுக்கும் இல்லாத மாதிரி இறந்த பண்பு இன்னைக்கும் நாலாவது அஞ்சு வாரம் ஆயிடுச்சு, முப்பது நாள் மேலே ஆயிடுச்சு, இன்னைக்கு சமையல கூட்டம். ஏன்னா அவருடைய கொள்கையும் அவர் எடுத்துக்கொண்ட படங்களும் அவர் சொல் உண்மையை நம்ப வச்சுச்சு. நீங்கள் மற்ற நடிகர்லாம் பாருங்கள், அரசியல் வர சொல்ற நடிகர்லாம் சமூக சுந்தரம் இருக்காது. முதல்வர் நடிகர் நடிக்க மாட்டாங்க, சமூகத்தை எதிர்த்து போகிறவங்க வரமாட்டாங்க. டைலாக்ஸ் பேசுவாங்க, கிஸ் அடிப்பாங்க, அது போவாங்க. நான் வந்து சொத்துக்காக சண்டை போடுவாங்க, இதெல்லாம் இருக்கும். அதனால உங்களுக்கு விஜய் சார் படத்தில் பார்த்தா சில படங்கள் பாருங்க, கத்தியாக இருக்கட்டும், சர்க்காராக இருக்கட்டும், நிறைய படங்கள், இந்த சமூகம் சார்ந்த படங்களும் சில இருக்கும். அப்போ
ஒரு நடிகன் வந்து ஒரு கதையை தேர்ந்தெடுக்கட்டும் சூப்பராக இருக்கும். அப்போ ஒருத்தன் வந்து கதையை தேர்ந்தெடுக்கலே அவருடைய எண்ணம் தெரிஞ்சுக்கோங்க சொல்லலாம் பல்ஸ். அது நீங்கள் மற்ற பார்த்தா உங்களுக்கு தெரியாது, அரசியல் தோற்று போனவங்க பார்த்தா அந்த மாதிரி கதை எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு குடும்ப கதையாக இருக்கும், ஒரு கிராமத்து கதையாக இருக்கும், இப்படி தான் இருக்கும். வெற்றி அடைஞ்சிருக்கும், ஆனால் அதுலேருந்து சமூக சிந்தனை இருக்கா, சமூகத்துக்காக அந்த கதை பண்ணியிருக்காருன்னு பார்த்தா இருக்காது. இப்போ சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சார் வந்து தினமும் ஏதாவது ஒரு அறிக்கை விட்டுட்டு தான் இருக்காரு இல்லையா. இப்ப அவரு வந்து மக்களோட வந்து லைவா கனெக்டடா இருக்காரு சோசியல் மீடியால. சோ அவரு வந்து பாத்தீங்கன்னா கட்சி அதாவது அரசியலுக்கு வந்தா கண்டிப்பா வந்து டிவி ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காரு. எப்படி சார் இப்ப அவர் வந்தாருன்னா டிவி ஆரம்பிப்பாருன்னு நினைக்கிறீங்களா? ஜெயலலிதா மேடம் இருக்கும்போது ஜெயா டிவிக்கெல்லாம் வேல்யூ இல்லை, அதை பார்த்து நம்ப மாட்டாங்க. அது மாதிரி கலைஞர் ஆட்சிக்கு இருக்கும்போது கலைஞர் டிவிலாம் நம்ப மாட்டாங்க, அவங்க சார்ந்த நியூஸே வந்துட்டு இருக்கோம் நம்பவே மாட்டாங்க. அதனால என்னோட நியூஸை என் டிவியே போட்டால் நம்ப மாட்டாங்க, என்னோட பேச்சை மற்ற டிவிலாம் போடணும் அதை உருவாக்குறத நம்புவாங்க. கலைஞர் டிவியில் ஜெயலலிதா பேட்டி போட்டால் தான் நம்புவாங்க, கலைஞர் ஸ்பீச்சை வந்து ஜெயலலிதா போட்டால் தான் நம்புவாங்க. புரியுது உங்களுக்கு? அதே மாதிரி இப்போ ஏன் நியூஸ் இருக்கு, எலெக்ஷன் நியூஸ் வாக்கு எண்ணிக்கை அப்படியே டிஎம்கே ஒரு நல்ல இருக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கே ஆஃப் பண்ணிடுவாங்க, சாங் போட சொல்லுவாங்க, எம்ஜிஆர் சாங் பண்ணுவாங்க ஜேடிவியில். இது அந்த எண்ணிக்கைங்கிறது தெரியத்தான் போகுது, இத்தனை தொகுதி இது வருது, இத்தனை தொகுதியில் அவங்க லீடிங்கில் இருக்காங்க தெரியத்தான் போகுது. இருந்தாலும் அதை காட்ட மாட்டாங்க, சாங்கை போட்டு அப்படியே கொஞ்சம் இரிட்டேட் பண்ணிடுவாங்க. அது மாதிரி விஜயசர் நீங்கள் டிவி ஆரம்பித்தாலும் அவங்களுக்கு யூஸ் ஆகுது, மக்கள் நம்ப மாட்டாங்க. நீங்கள் ப்ரெஸ்ஸை சந்திங்க, எல்லா பத்திரிகைகளை சந்திங்க, நிறைய யூடியூப் சேனல் ஏதாவது சேனல்லாம் சந்தித்து உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஏன் ஒரு டிவி இங்கே 1000 TV இருக்குது, இது ஒரு டிவி நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ அந்த அதில் அவங்க கருத்து இல்லை, நீங்கள் ஆரம்பித்தாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க. நானும் நம்ப மாட்டேன், விஜய் டிவி பார்த்துட்டு விஜய் பற்றி பேசினா அப்படின்னு நான் ரசிப்பேன், ரசிக்க மாட்டேன். அதனால் இதுலாம் உடன்பாடு இல்லை உங்களுக்கு. அதில் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க சார். ஆக்சுவலாக நாங்கள் கேட்ட எல்லா க்வெஸ்சன்ஸுக்குமே ரொம்ப ஒரு ரிலாக்ஸாக ஒரு யதார்த்தமான பதில் கொடுத்தீங்க சார், ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி சார். நன்றி.